வயசுனவங்க இப்போ நீங்கள் நுட்டியில் நம்ம நடை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு சில கொலாபரேஷன் அண்ட் ஒரு சில ட்ரெஸ் பண்ணுறது சேனை OB32 வரப்போகிற கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அந்த கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா புதுசாக பார்க்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. பழசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இன்குபேட்டர்ஸ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோஸா இன்குபேட்டர் எனக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ் இன்குபேட்டரை வச்சு தான் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் வந்துருக்க ரெண்டு மேல் பண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபீமேல் பண்டில்ஸும் நான் காமிக்கோம். ஓகேங்களா, ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்குது, இன்னொரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இது ஒரு இன்குபேட்டர் இருக்காது, மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ஏஜ் மாதிரி ஏதாட்டும் ஒரு இதை உள்ளே புதுசாக கொண்டு வருவாங்க. ஆனால் ரெண்டு பண்டில்லையும் அந்த கரண்ட் அடிக்கிற பண்டில் எஃபெக்ட்டுக்கு வேறு போனதுன்னா அந்த வயலட் கலர் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு வேறு போனது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த ரெண்டையும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ரோஸா இன்குபேட்டர்ஸையும் பார்த்திங்கன்னா கையில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அது கூட கட்டணா அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய வருது. ஸோ ரெண்டு ஃபீமேல் பண்டிலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதை வச்சு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கும். ஓகேங்களா, ரெண்டு மேல் பண்டில், சரி ரெண்டு மேல் பண்டில் ரெண்டு ஃபீமேல் பண்டில். ஸோ அதில் ஒரு சில லாபி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதாவது இந்த நம்மளுக்கு ஸ்பானா இல்லைண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவாங்களே அந்த 40 நிமிஷம் வெயிட்டிங் லாபின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸ்பீக்கராக இருக்குதுன்னு நினைக்கேன், ஆமாம் ஸ்பீக்கர் தான் நினைக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும், அது ரெண்டு சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நான் இந்த இது பேஸ்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கட்டணா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. எஃபெக்ட் இருக்குமான்னு தெரில, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டணா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கோடுக்கு ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, அதுவும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்டாக தான் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட ஒரு பேனும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா இது பேஸ்ட்டு தான், இதோட பேர் என்ன வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரல. ஆனால் இது பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் இருக்கும் போது இதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோஸா இன்குபேட்டர். இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கன் ஸ்கின்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கலாம். அந்த ட்ரெஸ் பெண்டல்ஸோட எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஆனால் க்ரோஸாக்கு தான் நெக்ஸ்ட் இன்குபேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்ட் தான் கிடைக்கல, ஆனால் கன் ஸ்கின்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த 4 கலரில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாளையும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எஃபெக்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு தள்ளி விடுங்கப்பா, ஆ இது என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். கெர்னேடாக இருக்குமோ, மைக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைக் ஸ்கின்னு கோப்ரா ஈவெண்ட்டில் நம்மளுக்கு எப்படி ஒரு பைக் ஸ்கின் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் ஒரு மாடிஃபையான பைக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போது. அது கூட ஒரு ஜீப் ஸ்கின்னு, இது எவ்வளோ ரூபாடு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. இந்த ஒரு ஈவெண்ட்டில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோவால் வரேன், க்ளோவால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது க்ளோவாலான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேகம், நான் சுற்றியே காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, அப்கமிங்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசசன் கிரீட் அந்த கொலாபரேஷன் தான், அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் நம்மளுக்கு 1-2 ட்ரெஸ் பெண்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இவெண்ட்டாக இருக்குது. இது ட்ரெஸ் பெண்டில்ஸு, எமோட்டு, ஃபிஸ்ட் ஸ்கின், பேக் ஸ்கின் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு பண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரப்போகிற மேல் பண்டில். ஸோ அதை நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்துலாம். ஓகேங்களா, மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் வந்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதில் மேல் பண்டில் ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ, சாரி ப்ளூ இல்லை ஒயிட்டு, இந்த 3 கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் பண்டில் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அது கொடுத்துருக்க அனிமேஷனாக இருக்கட்டும், அந்த மேல் பண்டிலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குல்லா, அந்த கண்ணாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அசசன் கிரீட்லே அந்த அதிலே ஒரு ஹீரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் அசசன் கிரியேட் அப்படின்னு அடித்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளை பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த வேலாயுதம் படத்தில் கூட விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுருப்பார்ல, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக்கு, இன்னும் பார்த்திங்கன்னா அசசன் கிரியேட்ல நிறைய வந்து பார்த்திங்கன்னா வர இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேக் பேக் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு தெரில, நான் அசசன் கிரியேட்னு தான் நினைக்கிறேன். இது லூட் பாக்ஸ் தான், எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஒரு காணல் நீர் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூட் பாக்ஸை எவ்வளோ நேரம் பார்க்குறது, நெக்ஸ்ட்டு தள்ளி விடுங்கப்பா. ஸோ அது கூட இன்னொரு ஒரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கோவில் வச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிசன் கிரீடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் நைஃபுக்கு ஒரு ஸ்கின், நான் என்ன பராங்குக்கு ஒரு ஸ்கின்னுன்னு தெரில, ஆனால் பரங்குக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் நைஃப் ஸ்கின் தான். ஏன்னா நான் ஒரு குல்லா போட்ட பண்டில் காமிச்சோம்லாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் சின்னோண்டி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பருக்கு வந்து பார்த்திங்களா அதுக்கான ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் P90க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம்டு ஸ்கின், மேபி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெசர்ட் ஈகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தீம்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. லெஜெண்ட்ரி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரியாக இருக்கும். ஏன்னா ஈகில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்கும் டெசர்ட் ஈகிள்க்கோ இல்லை G18 இந்த ரெண்டுத்துக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரவே இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா G18 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டெசர்ட் ஈகிளாக தான் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு கன் ஸ்கின் வந்துங்கன்னா வரப்போகுது இந்த கொலாபரேஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு எலைட் பாஸை பொறுத்தளவில் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தோட எலைட் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எலைட் பாஸ் பண்டில் மட்டும் கேவலமாக விட்ருவாங்க. எல்லா சீசன்லேயும் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பண்டில்ஸும் எனக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எலைட் பாஸ் அதை விட கேவலமாக இருக்குது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஏதாவது செய்யுங்க, நல்லா வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த கொலாபரேஷன் மட்டுமா, அசசின் கொலாபரேஷன் மட்டுமா ப்ரோ, இல்லை இன்னொரு கொலாபரேஷன் எதுவும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பர்கர் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? அதாவது இந்த மெக்டானால்ட்ஸ் மாதிரி ஒரு பர்கர் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொலாப் பண்ண போகிறாங்க. அதுக்கான பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ரெண்டு பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கரு சீஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு மாதிரி க்ளோவாலு, பேக் பேக்கு, லூட் பாக்ஸு, கெர்னேட் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைனா மெக்டானல்ஸ் அந்த மாதிரி பெரிய இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபாக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேகும் ஒரு உட்பக்கர் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. உட்பக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தீமிட் தான், பேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது போன அப்டேட்லேயே வந்து சொன்னாங்க. ஸோ இதில் வந்து அந்த உட்பக்கர் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஒரு பராங்கு ஸ்கின் வந்து இருக்குது. அதுதான் வந்து மேபி அசசன் கிரீடில் வந்து வரலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. இது வந்து பார்ட் 1 தான், இந்த கன்னு ஸ்கின்னு அது இதுன்னு வந்து பார்ட் 1 தான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அப்கமிங்கில் வரப்போகிற நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் OB32 வந்து பார்த்திங்கன்னா அந்த 8X ஸ்கோப்பு அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை நாளைக்கான வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். பை ஐஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.